இன்னைக்கு நம்ம டோனட்ஸ் எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்த்துடலாம். மைதா மாவு வந்து 1/2 கப் தேவைப்படும். அதே மாதிரி ட்ரை ஈஸ்ட், உப்பு, சர்க்கரை, பட்டர், பால், சாக்லேட், இதுதான் நமக்கு தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலில் 1/2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்ருக்கும். இப்போ வந்து நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா ஆட் பண்ணிடுவோம். இதுலேயே 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தென் ஆக்டிவேட் பண்ணியிருக்க ஈஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பாலை அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண பவுல்லே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிப்போம். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இதை 1/2 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 கிராம் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா 1-10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ திரும்ப அகெயின் இது 1 வாட்டி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டோனட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சப்பாத்திகளில் இதை நல்லா திரட்டிட்டு ஏதாவது ஒரு மூடியை வச்சு இதை ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா கட் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து நைஃப் எல்லாம் ஏதாச்சும் வச்சு சென்டரில் ஓட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு டோனட் ஷேப்க்கு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஆர்எல்ஸ் டோனட் கட்டர் இருந்ததுனா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக எண்ணெயை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் மேலே வந்து உங்களுக்கு காயாமல் வெடிக்காமல் இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா காயட்டும். டோனட் வந்து பார்த்திங்கன்னா 1-10 நிமிஷத்துக்கு ஊற விட்டிங்கன்னா அது உப்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை எண்ணெயில் பொறிச்சு எடுங்க. 1-1 போட்டுட்டு நம்ம பூரிக்கு எப்படி மேலே லைட்டாக எண்ணெய் திரட்டி விடுவோமோ அதே மாதிரி இது மேலேயும் எண்ணெய் இது பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டோனட் நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு டோனட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா டோனட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம சாக்லேட் டிப் பண்ணுறதுக்காக சாக்லேட் சிரப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நான் நட்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா சாக்லேட் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ டோனட்டை இதில் 1-1 டிப் பண்ணி எடுத்துடலாம்.
ஃபஸ்ட் ஒவ்வொரு டோனட்டாக இதில் போட்டுடுங்க. நீங்கள் போட்டுட்டு கையில் எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒன்று டிப் பண்ணிவிட்டு அதை ஸ்பூனோட எண்டை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா டோனட்டும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டோனட்ஸ் மேலே வந்து நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணுறேன், பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக. ஸோ நான் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே யம்மியான டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டு கிச்சனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.